தோத்தவங்களுக்குனாக்கா அது அதை ஒன்று நுணுக்கங்கள் தெரியும், இனிமேல் எப்படி தோத்தோம் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை விட ஸ்பீடாக இருப்பாங்க இல்லையா. அதே விட கண்டிப்பா. அது மாதிரி அரியர் சொல்லுங்க, நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் சரி மாணவர் சரி, அதாவது ஏன்னா இப்போ அட்மிஷன் வந்துட்டு இருக்கும்போது அவங்க தயங்கி தயங்கி வர்றாங்க, நிறைய பேர் தயங்கி வராமலே இருக்காங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து செய்தித்தாள் விளம்பரம் போட்டிருக்கோம், அரியர்ஸ் உள்ள மாணவர்களா உங்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டு, நீங்களும் உயர்கல்வி படிக்கலாம், இன்னைக்கு புதுகை டிவி பாருன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு அதிகமா நான் அவங்களுக்கு எடுத்து சொல்றதுல அவங்களுக்காக தான் இருக்கு மேடம், ஓகே ஈஸியா கண்டிப்பா படிக்கலாம். கண்டிப்பா சார். அதாவது அரியர்ஸ் எடுத்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ற அந்த பசங்களுக்கு இந்த ஃபீலே நிகழ்ச்சி பண்ண ஒரு தேவையில்லை, பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பாக ஃபீலே பண்ண தேவையில்லை. கண்டிப்பா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு காலர் இருக்காங்க, பாத்துடலாம் சார். ஓகே சார், இப்ப வந்து நம்பர் பாத்துடலாம். அண்ட் அவங்க வந்து தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய அந்த நம்பர், எஸ். அண்ட் புதுக்கோட்டை நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க 9698136200 அண்ட் 9698136201. சென்னை கேம்பஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 8973422883 8973422884. அண்ட் உங்களோட வெப்சைட்டும் வந்து இருக்கு, அண்ட் அதுலயும் வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ அப்ளிகேஷன்ஸ் எப்படி சார், நம்ம வந்து ஆன்லைன்லயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுமா இல்ல வந்து வாக் இன் டைரக்டா வந்து? ஆன்லைன் முடிஞ்சு மேடம், என்ன காரணம், நான் நேத்து கிளாஸஸ் ஆரம்பிச்சாங்க, அதனால இப்ப வந்து வாக் நேரடியா இன் பர்சன் நேரடியா வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஆன் தி ஸ்பாட் ஸ்பாட் அட்மிஷன். சோ கிளாஸஸும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஆமா, நேத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது நடுவுல ஆப்பர்ச்சுனிட்டி? ஆக்சுவலி ஜாயின் பண்ணலாம் நீங்க, என்ன காரணம் அப்படின்னா அது மூணு பேட்ச் எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா, பேசிக் இங்கிலீஷ் அதாவது பேசிக் அடிப்படையில் கம்யூனிகேட் இங்கிலீஷ் வாங்க, அதாவது பேசுறது இங்கிலீஷ் மீடியம். வெதர் தே ஆர் கமிங் ஃப்ரம் இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் படிச்சு வந்தா கூட தே ஆர் ஸ்ட்ரகிளிங், அதை பேசும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. தமிழ் பேசவே பாத்தீங்க அப்படின்னாக்க, தமிழ் பேசவே பாத்தீங்கன்னா எல்லா காலம் கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல்ல காலேஜ்ல வெளியில பிரேக் போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரலாமான்னு யாரும் கேட்கறதே இல்ல, சும்மா கைய கையு நிட்டுறாங்க. சார் உள்ள வரலாமா அப்படி கேட்கலாம், சார் கேன் ஐ கம் இன் சார்னு கேட்கலாம், இல்ல ஏதாவது முடியல நான் ஏன் உள்ள வரட்டேன்னு மலையாளத்தை கேட்கலாம், இல்ல அந்த ராசு கூட இந்தியில ஏதோ ஒரு மொழியில கேட்கணும் இல்லையா. எதுவுமே இல்லாமல் பாடி லாங்குவேஜ் கை கையை நிட்டுறாங்க. இதுதான் வந்து இந்தியாவோட இன்னைக்கு நிலைமை. ஆஜர் இப்படி போஸ்டர் லெக்சர் இப்படி போஸ்டர் இவரு இப்படி கை கையை நிட்டுறாங்க, என்ன பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லல. தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க சார். மேடம் பேசுறேன், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில பேரு பரந்தாமன். பரந்தாமன் சொல்லுங்க சார், கேளு கேளு கேளுங்க சார். ஓகே சார், இந்த இப்போ நீங்க ஃபயர் அண்ட் சேஃப்டியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். இங்க வந்து நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியல வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் போயிட்டு பார்த்துட்டு சில எக்யூப்மெண்ட் எல்லாம் கான்ட்ராக்ட்லாம் பண்றாங்க. சரி, பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த போஸ்ட் சொன்னீங்க, நான் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன். ஜிதா யூனிவர்சிட்டியில வாங்கி நீங்க ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் கொடுங்க, அதாவது ஏஜ் 45 ஆயிடுச்சு, குடும்ப சூழ்நிலை காரணமா ஏதோ ஒரு என்ன பண்ணி வாழ்க்கையில பொய் இல்லாம வாழ்க்கையில வாழ்க்கையில இருந்து சாப்பாட்டுல போற உப்பு மாதிரி கொஞ்சம் லைட்டா போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம சொல்ற கூட போய் அடுத்தவங்க எடுத்துட கூடாது. அதனால அது மாதிரி குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் அந்த அந்த காலத்துல படிக்க இயலவில்லை, அதனால எனக்கு வந்து வயது வரம்பில் சலுகை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன், ஒரு லெட்டர் கொடுங்க, நான் யூனிவர்சிட்டி கொடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆனா படிக்கிறது வாய்ப்பு இருக்கு, தாராளமா படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். நீங்க 1 இயர், 45 வயசு ஆச்சு, நீங்க முழுசா முன்னாடி இருந்தா 1 இயர் படிச்சா போதும். நீங்க 1 இயர் படிச்ச மாதிரி நீங்க படிக்கக்கூடிய சிலபஸ் வந்து இன்டர்நேஷனல் சிலபஸ். ஓகே, நன்றி சார். நன்றி நன்றி சார். சோ இன்டர்நேஷனல் சிலபஸ் அப்படின்னாலே வந்து நினைப்பாங்க, ஐயோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி சார், இங்க வந்து ஏஜ் பாரும் வந்து இல்லைன்னு சொன்னீங்க, 42 வரைக்கும் வந்து நீங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தானே இல்ல டிஃபரன்ஸ் வந்து? ஆமா, இல்ல எல்லாத்துக்கும் ஒரு, அதாவது எம்பிஏ எம்எஸ்சி அப்படி அந்த அவங்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 1,20,000 நினைக்கிறேன். ஓகே, சென்னையில இருந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ஃபீஸ் தான், அது ஒன்றும் பெரிய பெரிய அந்த ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னாக்க, நாமிலான அதாவது அஃபோர்டபுள் ஃபீஸ், மற்றவங்களை செலுத்தக்கூடிய ஃபீஸ் அப்படின்னா, அந்த பையன் ஒரு வருஷத்துக்கு என்ன ஃபீஸ் கட்டுறானோ அந்த பையன் ஃபாரின்ல போய் மாசம் மாசம் லட்சத்துல சம்பாதிக்கக்கூடிய படிப்பு, இது லட்சத்துல மாசம் மாசம் இன்கம் வரலாம் அந்த மாதிரி ஒரு படிப்பு இது. அதாவது இது படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நீங்க எம்பிபிஎஸ் நீட் எழுதி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டர் ஆனா கூட 1,00,000 ரூபாய் சம்பளம் கிடையாது, 35 40 45 அப்படின்னு சேலரி.
ஆனா இதுல வந்து 14 வயசு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் டிப்ளமோ 17 வயசுல ஒரு பையன் படிச்சுட்டு வெளில வரானா அவனுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் 30,000-40,000 ரூபாய். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்க்கிங் பண்ணிட்டான். ஒரு கல்ஃப் ஃபண்ட்ல போய் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், துபாய் குவைத்து சவுதி அமெரிக்கா ஒர்க் பண்ணு வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷம் முடிச்சு அந்த பர்மிட் முடிச்சு திரும்பி போனா அப்படின்னாக்க அவட சம்பளத்துல அந்த பையன் கிட்டத்தட்ட எப்படின்னா 25 தான் கல்யாணம் பண்ணுவான், 25 வயசுல கல்யாணம் பண்ணுவான்னு ஒரு பையன் மேரேஜ் பண்ணு வச்சுக்கலாம். 25 வயசுல கண்டிப்பா 100% எந்த சந்தேகமும் இல்லாம அந்த பையன் வந்து அவன் கல்யாணம் பண்ணும்போது 100,000 தான் ஏன் பண்ணுவான், சாதாரணமா 100,000 தாண்டி ஏன் பண்ணுவான். இதான் என்ன இது என்ன ஏன் பண்ணுவானா, எதுவுமே செய்யப்படல, ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது நடந்துட்டு இருக்காங்க சாதாரணமா சொல்றாங்க. அதனால வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி கேட்டாங்க. ஏன்னா இப்ப என்னதான் சொன்னாலும் எல்லாத்துக்கும் என்னன்னா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னாக்க, நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீ என்ன கொடுப்ப, நீ எங்க வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவேன், கிராமத்துல இவர் இழக்க மாட்டாங்க மாதிரி இன்னைக்கு எல்லாம் அழைக்கிறீங்கனாக்க, நீங்க கட்டக்கூடிய ஒரு வருஷத்துக்கு செலுத்தக்கூடிய பணம் உங்களுடைய பிள்ளைகள் மாசம் மாசம் அந்த 100,000 வாங்குவாங்க. இன்னும் சொல்ல போனாக்க சென்னை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி ஊட்டி இது மாதிரி இடங்கள்ல ஒரு எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ரீகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஃபீஸோ அதை விட குறைவான ஃபீஸ் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல எம்பிஏ படிக்கிறதுக்கும் எம்எஸ்சி படிக்கிறதுக்கும் பிஎஸ்சி படிக்கிறதுக்கும். அதனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ணாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நினைச்சு பேரண்ட்ஸா நீங்க கவலைப்படைய தேவையில்லை. என்ன காரணாக்க, கல்வி கடன் கொடுப்பதற்கு அனைத்து வங்கிகளும் காத்திருக்கு. பாத்தீங்கன்னா நேத்து கூட உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, கல்வி கடன் என்ன பண்ணுவோம், நீங்க அறக்கட்டளை இல்ல கல்வி கடன் தாராளமா மாணவர் கொடுக்கலான்னு. ஆனா என்ன பண்ணுவோம், நீங்க வாய்ப்புக்கு இது வழிகாட்டு நிகழ்ச்சி அளவு உங்களோட நிகழ்ச்சி அப்படின்னா ஏதோ பொதுகட்டிகள் நிகழ்ச்சி போறான்னு வச்சுக்கோங்க, இது ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சி கலங்கரை விளக்க மாதிரி இல்லையா, எங்க ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில கரை சேரணும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும், உங்க பையன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்ப என்ன உங்களுக்கு ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாம நீங்க தத்தளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நிகழ்ச்சி இதுதான், அப்படி போனா சரியா கரை வந்து காட்டுறோம் உங்களுக்கு. அதனால பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் சரி இந்த நிகழ்ச்சி வேற யாராலும் உங்களுடைய வெல் விஷஸ் பாத்தீங்க அப்படின்னாங்க, உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல அதாவது உங்க வீட்டுல குழந்தை இல்லை எல்லாம் படிச்சு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னாக்க சந்தோஷங்கிறது என்ன, நம்ம ஏதாச்சும் நம்ம அனுபவிச்சு சந்தோஷப்படல, நம்மளால மத்தவங்க சந்தோஷப்படுறது பெரிய சந்தோஷம். அதனால வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து யாருக்காச்சும் ஒரு கைடன்ஸ் பண்ணுங்க, அதாவது ஒரு இந்த ஃபயர் சேஃப்டியில் ஒன்று சொல்லுவான், நெருப்பு பிடிச்சுனாக்க யாராச்சும் காப்பாத்திட்டு போகணும், ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் எப்படி காப்பாற்றணும்னா தூக்கிட்டு போன அவசியம் கிடையாது, தூக்கிட்டே போக முடியல அப்படின்னா போகும்போது பெல் இருக்கும், அந்த பெல் அமைச்சு போகணும், பெல்லே இல்லைங்களா ஃபயர் ஃபயர்னு கத்திட்டு போகணும், ஒரு ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கிறதுக்கு ஒரு பெல் இல்லை அப்படின்னா வாயாலேயே அது லோக்கல் லாங்குவேஜ் கத்தணும். சோ அது மாதிரி இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்க வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பா எடுத்து சொல்லும் வகையில தான் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட ஐஐபிஎச்எஸ்ல வந்து நிறைய கோர்சஸ் வந்து இருக்கு, அண்ட் அது என்னென்ன கோர்சஸ் கண்டிப்பா வந்து நம்ம பாத்துடலாம். அண்ட் எஸ் டிப்ளமா சேஃப்டி இன்ஜினியரிங் இருக்கு, 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் படிக்கலாம் டிப்ளமா சேஃப்டி இன்ஜினியரிங். ஓகே, அண்ட் பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மென்ட் பிளஸ் முடிச்சவங்களுக்கான படிப்பு அது. ஓகே, எம்எஸ்சி எம்எஸ்சி எனி டிகிரி எம்எஸ்சி அண்ட் எம்பிஏ வந்து எனி டிகிரி படிச்சவங்க வந்து எம்எஸ்சி அண்ட் எம்பிஏ படிக்கலாம், எம்பிஏவும் படிக்கலாம், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அது. ஓகே, பிஜி டிப்ளமா, பிஜி டிப்ளமா வந்து என்ன அது படிக்கிறதுக்கு ஏற்கனவே டிகிரி அதாவது ஆர்ட்ஸ் இல்ல இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் இல்ல இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், பட் இது 1 இயர் கோர்ஸ் அது. ஓகே, சோ அது 1 இயர் கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ்னா அதுக்கு வந்து 10th இருந்தா போதும், பட் பிஜி லெவல் படிக்கிற பிஜி லெவல் படிக்க எனக்கு டிகிரி வேணும். இந்த அரியஸ் ரொம்ப பாத்தீங்கன்னா 10th முடிச்சு பாலிடெக்னிக் வச்சிருப்பான், அந்த பாலிடெக்னிக் படிச்சிருப்பாங்க, ஆனா பேசிக் குவாலிஃபிகேஷன் அரியஸ் வச்சுட்டு அப்ப திரும்பவும் 10th தானே, அப்ப அவங்க படிக்கிறது சர்டிபிகேட் கோர்ஸ். ஓகே, சோ 10th படிச்சவங்களுக்கும் வந்து இந்த சர்டிபிகேட், 10th படிச்சவங்க மேல இருக்க டிப்ளமாவுக்கும் படிக்கலாம். ஓகே, பட் 1 இயர் படிச்சா போதும், ஏன்னா ஏற்கனவே வந்து 3 வருஷம் பாலிடெக்னிக் படிச்சுட்டு அவன் அரியஸ் வச்சிருப்பான், திரும்பவும் 3 வருஷம் படிக்கிறான் போர் ஆயிடுவான். அப்ப என்ன பண்ணுவோம்னாக்க, இந்த 1 இயர் படிச்சுட்டு போகும்போது உண்மையிலே அந்த பாலிடெக்னிக் 3 வருஷம் படிச்சுட்டு முறையா வந்தோட அந்த பதவி வேலையில ஈஸியா கிடைக்கும். ஓகே சார், சோ அடுத்த ஒரு நேர் இருக்காங்க பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம் சார், பையன் 12th முடிச்சிருக்காங்க சார். சரி, இப்போ டிவில ஓட்டுக்கு தெரியலா, புரியல சார், அவங்ககிட்ட டீடி கேட்கலாம்னு சொல்லிட்டு போன் பண்ணுங்க. கேளுங்க. சரி சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க, கேக்குது சார். வணக்கம் சார. வணக்கம் சார். என் பையன் பிளஸ் டூ முடிச்சு வீட்டுல இருக்கான், அவனும் எதுலயும் சேர்த்துல சார். ஏன் ஒரு நாள் சேர்க்காம இருக்கீங்க, அது காரணம் இல்ல. சரி சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அதுதான் சார், எதுல சேர்த்தலாம், என்ன சீக்கிரம் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்றதுக்காக தான் சார். தாராளமா கிடைக்கும் ஒண்ணு தெரிஞ்சு சேர்த்தலாம் சொல்லி கேக்குறேன் சார். ஒண்ணு நீங்க தயங்க வேண்டாம், உங்க பையனை தினாலும் சேர்க்காம வச்சிருக்கீங்க. ஆமா சார், அது என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்ற பதில் இல்ல, ஒட்டுமொத்தமா நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து பெற்றோர்களும் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, சேஃப்டி சேர்த்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்க தேவையில்லை, அவன் சேர்த்துவான். என்னன்னா நான் திரும்பவும் சொல்றதுதான், உங்க பிள்ளைகளுக்கு ஏன் எல்லாரும் எல்லா படிச்சவங்க படிக்காதவங்க இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க டவுன்ல உள்ளவங்க கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஏன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, சொத்து வாங்க. ஒரு காலத்துல வந்து
பொண்ணு பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, உங்களுக்கு எவ்வளவு சொந்த வீடு இருக்கா, சொத்து இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்ப அப்படிங்களா, ஜாதகத்துக்கு முன்னாடி பையன் என்ன படிச்சிருக்கான், ரெண்டாவது கேள்வி வந்து பையன் என்ன வேலை பார்க்கறான், என்ன படிச்சிருக்கான், என்ன வேலை பார்க்கறான். பையன் டிப்ளமா படிச்சிருக்கான், ஆனா சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கான் அப்படின்னா வேலையும் படிப்பு தான் இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணத்துக்கு அடிப்படை காரணமா. இப்ப ஜாதி மாதிரி எல்லாம் போயிடுச்சு, இப்ப வேலை இருக்கா படிப்பு என்ன ஜாதி வந்துருப்பா. அதனால இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், சேஃப்டியை தாரெல்லாம் படிக்க வைங்க, ஒன்னும் ஃபீல் பண்ண வேணா. நீங்க என்ன படிக்க இவெல்லாம் லேட்டா வந்து கேட்கறீங்க, பட் என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஏன் படிக்க வைக்க போறீங்க, உங்களுக்கு படிக்க பேங்க் இருக்கு, நீங்க எதுக்கு படிக்க வைக்க போறீங்க. அந்த உண்மையிலே இந்தியா மாதிரி உண்மையிலே கல்வி நிலையிலும் சரி ஒரு காலத்துல கஷ்டங்கள் இருந்துச்சு, படிக்க வைக்க முடியாமா, இப்ப எல்லாமே இருக்கு. ஆனா விழிப்புணர்வு மட்டும்தான் இல்ல, எதை படிச்சு, அதாவது எதையாவது படிச்சு வேலை தர்றாங்க, எதையாவது படிச்சு வேலை தர்றாங்க. அதாவது சாப்பிடுற தோசையில சேஃப்டி இல்ல, நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிச்சயமா உங்க அக்கம் பக்கத்துல யாராவது வெளிநாடுகள் இருப்பாங்க, இல்ல தருமபுரியில் ஏதாவது பெரிய ஃபேக்டரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபேக்டரியில போய் சேஃப்டி ஆபீசர் இருக்காருன்னு கேளுங்க. அவருக்கு இருந்தாருனா அவர்கிட்ட கேளுங்க, இந்த சேஃப்டி படிப்பு சேர்க்கலாம்னு. நம்ம திரும்ப சொல்றேன், இது வந்து நிகழ்ச்சியில வந்து ஏதோ ஒரு விளம்பரமா கல்லூரிக்கான விளம்பரமா நினைச்சிடாதீங்க சரிங்களா. அதனால வந்து நீங்க தாராளமா சேர்க்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா நம்ம சேஃப்டி ரிலேட்டடா நம்ம பேசிட்டு இருக்கோம். சொல்ல போனா மேனேஜ்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் சேஃப்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நம்ம ஐஐபிஎச்எஸ் காலேஜ் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ பெண்கள் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பா ஆசை இருக்கும் சார். ஆனா நம்ம வந்து லாஸ்ட் வீக்கும் சொன்னோம், பெண்கள் படிக்கலாம் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளா பிரிச்சுக்கிறது தான் எல்லாமே. சோ கண்டிப்பா வந்து அவங்க எவ்வளவு சார் ஆர்வம் காட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் இருக்கும். இல்ல பெண்களுக்கு வந்து இந்த கல்வியை படிச்சா பாதுகாப்பான கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பெண்கள் மத்தியில், அதாவது குறிப்பா பிஇ பிடெக் பண்ணவங்க, ஆர்கிடெக்சர் பண்ணவங்க, இல்ல எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, எல்லா பெண்கள் மத்தியிலயும் ஒரு விழிப்புணர்வு, நல்ல விழிப்புணர்வு இந்த வருஷம் எல்லாம் வந்திருக்கு. பொதுவாக என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரே கேள்வி, பெண்கள் இந்த படிப்பை படிச்சு சேஃப்டியை படிச்சா அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமான, சேஃப்டிக்கும் பாதுகாப்பு, சேஃப்டிங்கிறது இங்கிலீஷ் பாதுகாப்பு தமிழ், பாதுகாப்பையே பெண்கள் படிக்கிறாங்க இல்லையா, அப்போ நிச்சயம் பாதுகாப்பு தான் இருக்கு. அதனால வந்து பெண்களுக்கு என்ன பாதுகாப்புன்னா, இன்னைக்கு சென்னையில் ஈவன் சென்னையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேக்டரிஸ் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் இருக்கு. அவங்களாம் எங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க சார், உங்கள்கிட்ட பெண்கள் சேஃப்டி படித்து பெண்கள் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் இங்கே எங்கள் கல்லூரியில் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்க, நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டராக போயிட்டாங்க. ஸோ நிறைய டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து காலேஜில் படிக்கிறாங்க, பெண்கள் பெண்ணாக வந்து படிக்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு மிகவும் ஆப்டான கோர்ஸ், ரொம்ப சரியான பொருத்தமான கோர்ஸ் என்ன காரணம்னா சேஃப்டி தான். என்ன காரணம், பொதுவாகவே ஒரு பெண்கள், அதாவது என்னதான் ஒரு அப்பா ஒரு பலசாலியாக இருந்தாலும் ஒரு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அம்மா தான், அப்பா வரையும் பெரிய பலசாலி இருப்பாரு. பட் என்ன பண்ணாக்க, குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எங்கே விளையாடுறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது டோட்டலாக அம்மா ஆயிரம் வேலைகளை பார்த்துக்கிட்டு அந்த கண்ணில் வச்சிருப்பாங்க பாதுகாப்பு. அப்படிங்கிறப்ப இவங்களே பாதுகாப்பு அதிகாரி, இன்னைக்கு பாருங்க நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு மந்திரி யார் அப்படின்னாக்க, அவங்க ஒரு பெண் தானே. நம்மளோட இந்தியாவுடைய ராணுவ மந்திரியானா, ராணுவம் என்ன சாதாரண விஷயமா, ஒரு ராணுவத்துக்கே மந்திரி ஒரு பெண்ணு தான் அப்படிங்க, பாதுகாப்பு மந்திரி அப்படிங்கிற போது இது பாதுகாப்பு துறை. சாதாரணமா பெண்கள் படிக்கலாம், இந்த பெண்கள் வந்து கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் நல்ல விழிப்புணர்வு இருக்கு. இன்னும் விழிப்புணர்வு வராத அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன், இது சரியா பயன்படுத்துங்க. பெண்களுக்கு லட்சத்துல, அவங்களுக்கு லட்சத்துல சம்பந்தம் ஒன்று பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, சென்னையில் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த நீங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், வேற ஏதாவது பண்ணா உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும், இது அப்படி இல்லை, நினைச்சா உட்காரலாம் நினைச்சா போகலாம், கிட்டத்தட்ட எம்டி மாதிரி தான். அதனால பெண்கள் சரியா பயன்படுத்திக்கலாம், அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அப்டா இருக்கீங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். ஹலோ வணக்கம், ஹலோ லைன்ல இருக்கீங்க, பேசலாம். கோயம்புத்தூர்ல இருந்து தனபால் கால் பண்றேன். சொல்லுங்க தனபால் சார், வணக்கம். நான் இப்ப எம்இ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், கம்யூனிகேஷன் சிஸ்டம் எம்இ. ஓகே ஓகே ஓகே. வயசு வந்து 31ங்க. 31 சரி. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. இப்ப வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் வந்து எந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்குங்க, இதோட ஃபியூச்சர் என்னங்க, ஏன்னா எனக்கு வயசு 31 இருக்கு. நீங்க எம்இ ஆல்ரெடி கொண்டு வந்த போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கவங்க, நீங்க பிஜி டிப்ளமா படிச்சா போதும், போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா படிச்சா போதும், பிஜி டிப்ளமா முடிச்ச போதுங்களா? பிஜி போதும். நீங்க ஆஸ் யூ விஷ், நீங்க வந்து எம்பிஏ பண்ணாலும் சரி எம்எஸ்சி பண்ணாலும் சரி ஹைலி வேல்யூ எம்எஸ்சி தான், அதுக்காக நீங்க எம்பிஏ வேலையில சொல்ல முடியாது.
அதாவது நமக்கு இடது கண் முக்கிய, இடது கை முக்கியமா வலது கை முக்கியமானா ரெண்டுக்கும் வேற வேற கேரக்டர் இருக்கு, பட் ரெண்டும் முக்கியம் தானே. அது மாதிரி நீங்க வந்து பிஜில ஒண்ணு அதிகம், நீங்க ஏற்கனவே அதிகம் படிச்சிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணா பிஜிடி போதும். நீங்க எம்இ படிச்சுட்டு இது வரைக்கும் என்ன ஏர்ன் பண்ணலையோ அத்தனையும் நீங்க பிஜிடி ஒன் இயர் படிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒன் இயர் படிக்கணும்னா 4 மந்த்ஸ் நீங்க போயிருவீங்க, ஜாப் போயிருவீங்க, படிக்கும் போதே போயிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தரக்கூடிய ட்ரைனிங் எங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயும் ஒரு ஷிப் யார்ட்லயும் ஒரு பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் ஆல்ரெடி வந்து யூஆர் வித் எம்இ, அப்போ உங்களுக்கு என்னென்ன யூஆர் நாட் என்ன பண்ணீங்கன்னா யூஆர் நாட் ஜஸ்ட் கமிங் ஃப்ரம் த ஸ்கூல் ஆர் எனி காலேஜ் அப்படிங்கிறப்ப வந்து ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. அதனால நீங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண சொல்கிறேன், நீங்கள் இந்த பிஜி முடிச்சிங்கன்னா சிம்பிளி ஈக்குவல் டிமாண்ட், நீங்கள் சேலரி டிமாண்ட் பண்ணலாம், லட்சத்தில் டிமாண்ட் பண்ணலாம், தாராளமாக படிக்கலாம். இது டிசைன் பை வேர்ட் சொல்லுங்க, பண்ண கோர்ஸ்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு, புரியல? அதனால அந்த பிஜி பண்ண கோர்ஸ்க்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு, இல்ல இல்ல. அதாவது நீங்க லா படிக்கும்போது பாத்தீங்கன்னா பிஏ பிஎல் படிச்சவங்க பிஎஸ்சி பிஎல் பிகாம் பிஎல் எம்எஸ்சி பிஎல் படிச்சாங்க, இல்ல கிராஸ் மேஜர், ஓகே, அவங்க தான் பிரில்லியன்டா இருப்பாங்க. அது இதெல்லாம் கிடையாது. நீங்க சேஃப்டி படிச்சீங்கன்னாக்க இந்த நோ ஒன் வில் கன்சிடர் அபவுட் பி எம்இ, அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அது சப்போர்ட்டிவ் ஆயிரும் உங்களுக்கு, இதுதான் மேஜரா இருக்கும். ஓகே ஓகேலா, கண்டிப்பா அவருக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஆமா, அதனால நீங்க தாராளமா படிக்கலாம் நீங்க. ஓகே சார், சோ இப்ப வந்து புதுக்கோட்டை அப்படின்ற போல அதோட கேம்பஸ்ல வந்து லைக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டோம். சோ அதே மாதிரி சென்னையில எப்படி சார், அதுவும் வந்து வெளியூர் வெளிநாடுல இருந்து வர்றவங்களுக்கு, அவங்களுக்கு எப்படி? அதர் ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க இல்ல ஹாஸ்டல் அப்படின்னாக்க, இப்ப பாத்தீங்கன்னா அறிவு பசிக்கு ஆசிரியர்கள் அது மாதிரி முதல்ல வந்து புதுக்கோட்டையில் மட்டும் இல்லை, புதுக்கோட்டை கேம்பஸில் மட்டும் இல்லை, சென்னையில் விருகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஇபிஎச்எஸ் கல்லூரிக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது, காலேஜ் பக்கத்தில் இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, எல்லா பெற்றோர்களும் வந்து ஒரு இப்போல்லாம் ஒரு ஒரு பிள்ளையாக தான் இருக்காங்க, சார் ஒத்த பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன் அப்படின்றாங்க, என்ன பண்ணுறது, எல்லாமே ஒன்லி சன், ஒன்லி ஏன்னா ஒன்லி சன்னாக இருக்காங்க. அதனால் வந்து அவங்க அம்மாலாம் வந்து ஹாஸ்டல் விடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபீலே பண்ண தெரியல, ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளை இதான் பயப்படுறீங்க, எல்லாம் மற்றவங்களை பாதுகாக்கல, உங்கள் பிள்ளை உங்கள் பசங்க தான் பாதுகாக்க போகிறாங்க. அதனால் சென்னையில் ஹாஸ்டல், சென்னை விருகம்பாக்கத்தில் கூட ஐஏபிஜிஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜில், புதுக்கோட்டை பெரிய அந்த கேம்பஸில் அந்த ஏர்போர்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை கேம்பஸில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே ஃபெசிலிட்டிஸ் அதே குவாலிட்டி சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்க ஐஏபிஜிஎஸ் காலேஜில் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, சென்னையில் படிக்கிறவங்க தாராளமாக ஹாஸ்டல் தங்கி படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படிப்பு படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும்போது வேலை அப்படின்னு சொன்னீங்க, பட் இதில் வந்து தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கல் ரெண்டாக வந்து பிரியும். ஸோ வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்றது வந்து எந்த இயர்ல இருந்து சார், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்சி சொன்னீங்க, ஸோ அப்போ வந்து எந்த இயர்ல இருந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து அலோ பண்ணுவீங்க? இது உண்மையிலே சிஸ்டம், அதாவது நம்ம சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்தில் இல்லைங்களா, சிஸ்டமே தப்பாக இருக்கு அப்படிமா, அது என்ன சிஸ்டம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமா இல்லை எலக்ட்ரானிக் சிஸ்டமா இல்லை போலீஸ் சிஸ்டமா பப்ளிக் என்ன சிஸ்டம் அப்படின்னா என்டையர் சிஸ்டம் மொத்தமாகவே, அதில் பேசிக்கலாக எஜுகேஷன் சிஸ்டம் தான். இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னாக்க ப்ராக்டிக்கல் வந்து எது, அதாவது யூஸிங் தி அவைலபிலிட்டி ரிசோர்ஸஸ், அவைலபிலிட்டி ரிசோர்ஸ்னா ஒரு பாடம் நடத்தும் போது இதுக்கு ப்ராக்டிக்கல் தேவையா அப்படின்னா அதை தேவை, அப்போ எடுத்து இது இந்த ப்ராக்டிக்கலை வகுப்புகளே பண்ணலாமா, பாடம் நடத்தும் போதே பண்ணலாமா, நடத்தும் போதே பண்ணிடணும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு பெட்ரோலை கொளுத்து அந்த பெட்ரோல் ஃபயர் கொளுத்து அந்த ஃபயரை வந்து கையால் அணைக்கலாம்ப்பா, சாதாரண ஒரு 100 ரூபா ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா பணத்தை வச்சு அணைக்கலாம் அப்படின்னா வாயால் சொன்னால் நம்ப மாட்டாங்க, சார் எரியிற நெருப்பில் எப்படி சார் நீங்கள் பணத்தை வச்சு அனுப்பிங்க அணைச்சு காட்டுவீங்க அப்படின்னா, அது ஆன் த ஸ்பாட் என்ன பண்ணுவோம்னா அந்த பணத்தை வச்சு அணைச்சு காட்டுவோம். இதுதான் அதாவது மெத்தடாலஜிக்கல், அதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்யறது முக்கியம் இல்லை, அது எப்படி செய்யணும் அதான் முக்கியம், அதான் அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சேஃப்டி இல்லைங்களா, அதனால வந்து ப்ராக்டிக் கண்டிப்பாக. ஓகே சார், சூப்பர். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. எம்எஸ்சி முடிச்சு